டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வெள்ளூர் டிஎன்பிசி சென்டரின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது வெள்ளூர் டிஎன்பிசி சென்டர் ஆரம்பித்திருக்கும் இந்த சேனலின் மூலமாக டிஎன்பிசி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையிலே பாடங்கள் மற்றும் தேர்வுகள் தான் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் மற்றும் பாடங்களுக்கு பாடங்களும் இதில் விரிவாக நடத்தப்படும் வருகிற காலங்களிலே அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இப்பொழுது டிஎன்பிசி தேர்விலே எளிய முறையில் டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற கடைப்பிடிக்க வேண்டிய மூன்று பா என்று உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் கொடுத்திருக்கிறேன் டிஎன்பிசி தேர்வில் எளிய முறையில் வெற்றி பெறுவதற்கான மூன்று பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது என்ன மூன்று பா என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிஎன்பிசி தேர்வு என்பது ரொம்ப கடினமானது அல்ல முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு எளிய முறையில் குடி கிடைக்க வேண்டியது அதில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளை நாம் சரியாக கடைபிடிப்பது இல்லை எனவே அதை நீங்கள் சரியாக கடைப்பிடித்தால் உங்களை வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நம்ம ஒரு மூன்று பாக்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற ஒரு மூன்று பா முதலாவது பாவை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மூன்று பாக்களில் முதலாவது பா பாடத்திட்டம் டிஎன்பிசி நமக்கு கொடுத்துருக்கிறதான பாடத்திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவதாக இரண்டாவது பா என்பது புத்தகம் எந்த பாட புத்தகம் சமச்சீர் பாட புத்தகம் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கிறதான பாடப்புத்தகம் மூன்றாவது பா பயிற்சி நாம் மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி இந்த மூன்று பாக்களும் டிஎன்பிசி தேர்விலே உங்களை எளிமையாக வெற்றி பெற கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உதவும் என்பதில் ஐயமே இல்லை எனவே இந்த ஒவ்வொன்றை குறித்து நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலாவது பாடத்திட்டம் பாடத்திட்டம் இப்போது டிஎன்பிசி புதிதாக பாடத்திட்டம் குரூப் டூக்கு புதிதாக பாடத்திட்டத்தை நமக்கு எல்லாவற்றுக்கும் விட்டுருக்கிறாங்க அந்த பாடத்திட்டத்தை நீங்கள் பார்த்த உடனே சரி நம்ம பார்த்துட்டோம் நம்ம டிஎன்பிசி படிச்சிடும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் முழுமையாக டிஎன்பிசி பாடத்திட்டத்தை நீங்கள் படித்து புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள் என்பது கொஞ்சம் ஐயம்தான் இங்கே பாருங்கள் டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தில் பத்து யூனிட்டுகள் இருக்கிறது பத்து யூனிட் உள்ளது அதை முதலில் நன்றாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய நீ டிஎன்பிசிக்கு படிக்கிறடன்னா பாடத்திட்டம் முழுமையாக உன்னுடைய கைகளில் இருக்க வேண்டும் ஏனென்றால் பாடத்திட்டம் பத்து யூனிட் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அந்த பாடத்திட்டத்தில் உள்ள பாட தலைப்புகள் அந்த பாடத்தலைப்புகள் உனக்கு சரியாக தெரிந்திருக்க வேண்டும் பாடத்திட்டத்தில் உள்ள பாடத்தலைப்புகள் நம்ம யானோ படிக்கவே கூடாது நம்ம முன்ன மாதிரி படித்த மாதிரி படித்தோம்னா நம்மளுடைய காலங்கள் தள்ளி கொண்டே இருக்கும் சரியான ஒரு திட்டமிடுதலோடு படித்தோம் என்றால் டிஎன்பிசியில எளிமையாக வெற்றி கொள்ள முடியும் நீங்கள் பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் வெறும் புத்தகத்தை மாத்திரம் ஏனோதானோ என்று படித்தால் திட்டத்திலிருந்து வருகிற கேள்விகள் எதிலே அதிகமான கேள்விகள் வரும் எந்த யூனிட்டில் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகிறது அந்த யூனிட்டுக்கு எந்தெந்த பகுதியிலெல்லாம் அதிகமாக படிக்க வேண்டும் என்று அந்த பாடத்திட்டத்தினுடைய விரிவான ஒரு விளக்கம் உங்களுக்குள்ளே இல்லாததினால் நம்ம ஒரு ஒரு குருட்டுத்தனமான ஒரு பாடத்தை நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எனவே பாடத்தில் உள்ள அனைத்து யூனிட்டுகளும் உள்ள தலைப்புகளை சமச்சீர் பாட புத்தகத்தில் தேட வேண்டும் மார்க்கெட் கைடில் போய் தேடக்கூடாதுங்க நம்மளுடைய சமச்சீர் பாட புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் நீ தேட வேண்டும் அப்படி தேடிய பிறகு அவற்றை சீராக வரிசைப்படுத்த வேண்டும் என்ன பண்ணணும் நீங்கள் சிலபஸ் எடுத்துக்கணும் சிலபஸ் யூனிட்டில் ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும் ஃபுல்லாக அந்த தலைப்பு சமைச்சர் பாட புத்தகத்தில் இந்தந்த பகுதியில் இந்தந்த பேஜில் இருக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கிட்டு படித்தால் உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய கனவும் அதிசீக்கிரத்திலே நிறைவேறும் நாங்கள் எங்களுடைய சென்ட்ரலில் படிக்கிற மாணவர்களுக்கு பாட வாரியாகவும் பேஜ் வாரியாகவும் சிலபஸில் இருக்கிற மாதிரி தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறோம் தேர்வுகளை நடத்தியிருக்கிறோம் சமைச்சர் பாட புத்தகத்துலேயே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளுக்கு இவ்வாறாக நாங்கள் பாடத்திட்டத்தை பிள்ளைகளுக்கு முழுமையாக சொல்லியிருக்கிறோம் அதுபோல் நீங்களும் பாடத்திட்டத்தை முழுமையாக அறிந்து கொள்வது உங்களுக்கு அவசியம் அடுத்ததாக இரண்டாவது புத்தகம் பாடப்புத்தகம் பாடப்புத்தகம்னா சமச்சர் பாடப்புத்தகம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சமச்சர் பாடப்புத்தகம் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் ஆகிய புத்தகங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக வேண்டும் பதினோராம் வகுப்பில் வரலாறு புவியியல் தாவரவியல் விலங்கியல் பொருளியல் அரசியல் இந்த புத்தகங்கள் எல்லாம் பதினோராம் வகுப்பு புத்தகங்கள் கண்டிப்பாக வேண்டும் கூடுதலாக இந்திய பண்பாட்டு அறிவியல் அப்படின்றதான பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர்ன்ற ரெண்டு புத்தகம் இருக்கிறது அந்த இரண்டு புத்தகங்களும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் எல்லா புத்தகங்களும் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும் நம்மளுடைய பாட புத்தகங்கள் நம்ம கையில் இருக்கும்போது அடுத்த கொடுக்குறதான கொடுக்கறதான அந்த நோட்ஸுகளை தேடி அலைவது என்பது நம்ம இன்னும் கண்ணை கட்டிக்கொண்டு நம்ம ஒரு பொருளை தேடுவதற்கு சமானம் நம்மளுக்கு கண் எதற்காகவே சமைச்சர் பாட புத்தகம் இருக்கிறது அந்த சமச்சர் பாட புத்தகத்திலிருந்து தான் இதுவரைக்கும் பாட புத்தகத்திலிருந்தே தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் சமச்சர் பாட புத்தகத்திலிருந்து தான் நம்மளுக்கு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நடப்பு நிகழ்வுகளை தவிர்த்து மற்ற பகுதிகளிலிருந்து அதிகமான தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சமச்சீர் பாட தான் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது அப்போ நம்ம எதை நம்பணும் சமச்சீர் பாட புத்தகத்தை நம்பணும் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது எனக்கு பெரிய கைடு இருக்குது நான் கொடுக்குறேன் இதை படித்தீங்களா நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்படி கிடையாதுங்க சமச்சீர் பாடப்புத்தகத்தில் தான் நம்மளுக்கு விளக்கத்தோடு கூடிய பகுதிகள் இருக்கும் அது நீ படிக்கும்போது அதற்கான காரணத்தை அறிந்து கொள்வாய் அப்போ தேர்விலே நம்மளுக்கு காரணம் கூற்று வரும்போது எளிமையாக அந்த கேள்விக்கு வினாக்கான ஒரு விடையை உங்களால் சரியாக செய்ய முடியும் நாம் மார்க்கெட் கைடெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு படித்தோமானால் அது முழுவதுமாக நம்மளை ஏமாற்றிவிடும் நம்மை முழுக்க முழுக்க நம்பக்கூடியது சமச்சீர் புத்தகம் மாத்திரமே அடுத்ததாக மூன்றாவது பா பயிற்சி பயிற்சி மேற்கொள்வது மிக மிக முக்கியம் பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கணும் இரண்டாவதாக சமைச்சிரு புத்தகத்தை பாட புத்தகத்தை படிக்கணும் அந்த படிக்கும்போது சரியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் வீட்டிலிருந்து சுயமாக பயிற்சி எடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பயிற்சி நிலையத்து சென்று நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் பயிற்சி நிலைக்கு செல்லும்போது அந்த பயிற்சி நிலையும் நமக்கு சரியாக பாடங்களை நடத்துகிறதா டிஎன்பிசியினுடைய பாடத்திட்டத்தை நமக்கு சரியாக விளக்குகிறார்களா டிஎன்பிசினுடைய பாடத்திட்டத்தின் பிரகாரம் நம்மளுக்கு பாடங்களை நடத்துகிறார்களா பாடங்கள் நமக்கு விளங்குகிற பிரகாரம் நடத்துகிறார்களா என்பதை நீங்கள்தான் தேர்வு செய்து அந்த பயிற்சியிலே நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நீங்களாக பயிற்சி எடுத்தாலும் சரி நீங்கள் ஒரு சென்டருக்கு போய் படி பயிற்சி எடுத்தாலும் சரி பயிற்சியை ஒரு நாளும் விட்டு விட்டுவிடக்கூடாது பயிற்சி எடுப்பவர்கள் மட்டுமே நீங்கள் டிஎன்பிசியில் வெற்றி கொள்ள முடியும் பயிற்சி இல்லாத எந்த ஒரு மாணவனும் தோல்வியை சந்திக்கிறார்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பயிற்சி தேவை பயிற்றுனரும் தேவை நமக்கு நிறை குறைகளை சொல்வதற்கு கண்டிப்பாக பயிற்சி தேவை நீங்கள் வீட்டிலிருந்து பயிற்சி செய்தாலும் நீங்கள் நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க தேர்வுகளை எழுதி பாருங்கள் பழைய கொஸ்டினெல்லாம் டெஸ்ட் போட்டு பாருங்கள் டிஎன்பிசியில் எப்படி கேள்வி கேட்பான் என்பதை அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து வினாக்களுக்கு பதிலளித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசினுடைய அந்த பயிற்சி எப் நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது உங்களுக்கு கேள்விகள் எளிதாக தெரியும் தேர்வை எளிதில் வெற்றி கொள்ளலாம் எனவே மாணவர்கள் அனைவரும் தயவுக்கு வந்து இந்த மூன்று பா என்ற இந்த தலைப்பிலே நான் உங்களுக்கு நான் இந்த சொன்ன இந்த பத்து நிமிட வீடியோவை நீங்கள் தயவுக்கு வந்து கொஞ்ச நேரம் சிந்தித்து இதன் பிரகாரம் செய்வீர்களானால் உங்களுடைய வெற்றி மிக எளிமையானதாக இருக்கும் எளிதாக இருக்கும் எளிய முறையில் டிஎன்பிசியில் வெற்றி பெறுவது என்று ஒரு தலைப்பை கொடுத்த உடனே நீங்கள் கண்டிப்பாக இதை கிளிக் செஞ்சு உள்ளே வந்திருப்பீங்க வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணலான்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் இதன் மூலமாக உங்களுக்கு விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இனிமேல் படிக்கும் பொழுது இந்த மூன்று காரியங்களை ஞாபகத்தில் வைத்து கொண்டு தயவு கூர்ந்து புத்தகத்தை ஆழ்ந்து படியுங்கள் யா யாரையும் நீங்கள் நம்பிவிடாதபடி புத்தகத்தை நம்புங்கள் அது உங்களை உயர்த்தும் கண்டிப்பாக புத்தகம் உங்களை உயர்த்தும் எனவே நீங்கள் அனைவரும் டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் வருகிற காலங்களிலே நமது சேனலில் ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பாடமாக நம்மளுடைய சேனல் வழியாக உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்படும் தே அறிவுக்கு முன்னாடி எல்லா பாடங்களும் நம்மளுடைய சேனல் வழியாக நடத்தப்படும் என்பதை தெரிந்து கொள்கிறேன் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு எங்களுடைய சேனல் மூலமாக பயன்பெற்று தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்